கோவையில் ஈஷா சத்குருவின் நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் பேரணியின் துவக்க விழா நடைபெற்றது. அழிந்து வரும் நதிகளை காக்கும் விதத்திலும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் கன்னியாகுமரி முதல் டெல்லி வரை காரில் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். 30 நாட்களில் 7000 கிலோமீட்டர் பயணிக்கும் அவர் 16 மாநில முதல்வர்களையும் பிரதமர் மோடியையும் சந்தித்து நதிகளை காக்க வலியுறுத்தவுள்ளார். இந்த பேரணிக்கான துவக்க விழா கோவை வாவிசி மைதானத்தில் நடைபெற்றது. இதையடுத்து கோவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு தனது பயணத்தை துவங்கிய ஜக்கி வாசுதேவ் அங்கிருந்து பல மாநிலங்கள் வழியாக பயணித்து அக்டோபர் 2ஆம் தேதி தலைநகர் டெல்லியை சென்றடைகிறார். இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ் நாட்டு முழக்கமா ரொம்ப தீவிரமான ஈடுபாட்டோட மக்கள் நடத்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் மக்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. கோடி கணக்கில் மிஸ்ட் கால்ஸ் நமக்கு இப்போ வந்திருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமானது, இது ஒரு நாம் ஒரு சட்டமாக பண்ணணும்னா இதுக்கு எல்லா ஸ்டேட்டு கன்கரன்ஸ் தேவை. இதுக்கு நாம் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு 27 முக்கியமான சயின்டிஸ்ட் சேர்த்து ஒரு டிராஃப்ட் பாலிசி நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 10-12 நாள் அது முழுமையாக ரெடி ஆகும். இது நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2ஆம் தேதி கொடுக்க போகிறோம். நாம் எல்லாமே நீர் கொடுக்குற உயிர் தான். இதனால் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். இது இவர் ஏதோ பண்ணுறாங்க, நாம் வேறு மாதிரி நினைக்கிறோம், நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வேறு ஏதோ அறிவு இருந்தால் நமக்கு தெரியாதது. நீங்கள் கட்டாயமாக இதில் ஈடுபடணும். பேரணியின் துவக்க விழாவில் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவக், பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ், கார்பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன், தமிழக அமைச்சர் வேலுமணி, வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.